ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேண்டாம் சமையல். நம்ம இன்னைக்கு கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணை ஊற்றிருக்கேன். நல்லா காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டதையும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு, நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் பிங்க் சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கிறேன். அடுப்பு ஆன்லேயே தான் இருக்குது, ஸோ அந்த சூட்லேயே அப்படியே அந்த கேழ்வரகு மாவையும் வதக்கி விடுங்க. கீரை கூடிய கேழ்வரகு மாவு நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசைவேனா கொஞ்சம் நல்லா லூஸாகவே பிசைஞ்சிக்கலாம் மாவு. பாருங்க, இந்த மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். நல்ல கட்டியாலாம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அதை உருண்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், எனக்கு 4 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடை தட்டிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்தமாரி கையில் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் ஷேப் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக கையில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, நான் இன்னொரு சைடு திருப்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும், நல்லா ப்ரௌனாக. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சத்தான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.